நாலு வருஷம் தண்ணிய தான பிடிச்சிட்டு இருக்கேன் வேற எவ்வளவு தண்ணிய பிடிக்கலல பரவன்னா நாலு வீட்டை சாக்கு போக்கு சொல்லி அவ்ளோ தண்ணிய நீ பிடிச்சிட்டு போனா நாங்க என்ன பண்ணணும் நீங்க என்ன செய்யணும்னு ஏன்ட்ட கேட்டா முதல்லயே வரிசைய போட்டுக்கணும் இப்போ நான் பிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பிடிங்க 10 குடம் பிடிச்சாச்சுக்கோ நீங்க இதுக்கு மேல எங்கள விட மாட்டேனாது என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு குடம் தான் எனக்கு இருக்கு நான் பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து பிடிங்க என்ன பைப்ல தண்ணி குறைஞ்சி வர போல இருக்கு இது சரியான விளங்கத்தை ஒரு குடம் தண்ணி பிடிக்க விடாலா அவ்வளோ தண்ணி அவளையே பிடிச்சிட்டு நிற்கா இதில் வேற தண்ணி குறஞ்சி வருதான் குறைஞ்சி என்ன ரொம்ப தான் தண்ணி குறைஞ்சி வருது அதை தானே சொல்லியேன் கேட்க முடிஞ்ச கிழங்கில பொத்திட்டு நில்லுங்க தண்ணி குறஞ்சி வரும் நீயே சொல்லி இல்லட்டி அப்போ நீ மட்டுமே பிடிச்சிட்டு நில்லட்டி தண்ணி போட்டு அது பிறகு நாங்கள் சும்மா போகிறோம் எக்கோ என் வீட்டுக்காரன் எங்கே குளிச்சுட்டு சோப்பு போட்டு நின்னாங்கோ இப்போ நான் இன்னும் தண்ணி கொண்டு வரல நாங்கள் என்ன அறுத்து கிழிச்சிட்டு நிற்பான் ஒரே ஒரு குடம் தாங்கக்கோ நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏமாங்க நீ

அவளை இதுனா முதலே கொடத்தை போட்டுக்கணும் நினைச்ச நேரத்துக்கு வீட்டில இருந்து கொடத்தை எடுத்து தாட்டிட்டு வருவியோ உங்களுக்கு நாங்க தண்ணி தரணுமோ என்னட்டி பேசியா வாயை உடைச்சிருவேன் பாத்துக்க ஐயே இவிய சண்டையும் ஆரம்பிச்சிட்டாவளா இன்னைக்கு நம்ம தண்ணி பிடிச்ச மாதிரி தான் என்னது வாய உடைப்பியா ஏ வாய உடைச்சு பாரு உன் கையை உடைச்சு எடுக்கேனா என் மாப்பிள்ள குளிச்சுட்டு நிக்கான் ஒரு குடம் தண்ணி தான் கேட்டதுக்கு தந்தியனி நீ நல்லா வாங்கு

நீங்கள் சண்டை தனக்கோ போட்டுட்டு இருந்தியே அந்த இடையில தானே நான் வந்து கொடுத்து வச்சேன் அது பொருட்களே உங்களுக்கு சும்மா உங்கள் பாட்டுக்கு தூக்கி அடிக்கிறதையோ கொடுத்த ஆமாட்டி ஆமாம் ஆளுக்கு ஏன்ட்ட சண்டைக்கு வாருங்க இந்த பைப்பில் இருந்தால் தானே பத்து குடம் பன்னெண்டு குடம் நீ எடுத்துக்க தோணும் இந்த பைப்பை இல்லாமல் ஆக்கி அம்டி ஆமாம் இவ பெரிய கலெக்டர் பைப்பை இல்லாமல் ஆக்கிடுவா இப்போ பார்ட்டி என்ன நடக்கு நீ இக்கோ இக்கோ பைப்பில் கை வைக்காது இக்கோ பஞ்சாயத்துக்காரன் வந்து கேட்டால் என்னக்கோ சொல்லியதுக்கு முதல்ல அவன் வரட்டு நான் பேசிக்கிட்டேன் ரெண்டு குடம் தண்ணி அதிகமாக பிடிச்சிட்டேனே பைப்பை பிடுங்கி வீசி என்ன மனுஷியில் பை விழுவலாம் சரி குடத்தை உடச்சிட்டாவோ பைப்பை பிடுங்கி வீசிட்டாவோ இப்போ வீட்டில் போய் என்ன பதில் சொல்லியதுக்கு குடத்தோடி போனாலாவது தண்ணி எடுக்க போனேன்னு சொல்லலாம் இப்போ இந்த மனுஷன்ட்ட போய் நான் அடிதான் வாங்கணும் போல அவன் மேலே இருந்த கோபத்தில் அவசரப்பட்டு பைப்பையும் உடைச்சி போட்டு சொன்னேன் பஞ்சாயத்துலேருந்து ஆள் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்ல சரி சரி பார்த்துக்கிடலாம்